போதை பொருட்கள் என்பதில் இப்பை விட்டுவிட்டீர்களே என்று கேட்டேன். அதற்கு அவர், இப்போதே ஒழிக்க வேண்டும் என்பதால் இப்பை விட்டுவிட்டேன் என்று குறிப்பிட்டார். மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கல்வியை கடிவாளமிட்ட குதிரையைப் போல கவனம் செலுத்தி படிப்பதற்கு எவையெல்லாம் தடையாக இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் அகற்றி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொண்டு பண்பாட்டிலும் ஒழுக்கத்திலும் அறத்திலும் தூய்மையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய முயற்சியாக இந்த போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்கிற ஒரு முயற்சி இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நான் காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் திரு சைலேந்திர பாபு அவர்களிடம் பேசுகிற போது, போதைப் பொருட்கள் என்பதில் இப்பை விட்டுவிட்டீர்களே என்று கேட்டேன். அதற்கு அவர், இப்போதே ஒழிக்க வேண்டும் என்பதால் இப்பை விட்டுவிட்டேன் என்று குறிப்பிட்டார். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்துவதற்கு போதைப் பொருட்கள் ஒரு தடையாக இருக்கின்றன என்பது மட்டுமல்ல, நாளடைவிலே போதைப் பொருட்களுடைய புழக்கத்தை அதிகப்படுத்துவதற்கான பல சாளரங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதனால் அவற்றையெல்லாம் ஒடுக்கி முடக்கி ஒழித்து எப்படியாவது தமிழ்நாடு முழுவதும் நல்ல குணங்களும் நல்ல பண்பும் செழித்து ஓங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதிமொழி ஒன்றை உங்களுக்கு எடுப்பதற்காக வாசித்து காட்ட இருக்கிறார்கள். அந்த உறுதிமொழியை தமிழ்நாட்டிலே இருக்கிற எல்லா மாணவர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உறுதிமொழியை எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் அதை ஏதோ உதட்டிலிருந்து எடுத்துக்கொள்கிற உறுதிமொழி அல்ல, உள்ளத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எடுத்துக்கொள்ளுகிற போதே நான் இப்படி சிறந்து விளங்க வேண்டும், ஒரு நாளும் போதை என்கிற அந்த சொல்லை கூட நான் பயன்படுத்தாத அளவிற்கு மிக உன்னத நிலையை அடைய வேண்டும், என்னுடைய நண்பர்கள் யாராவது இந்த பழக்கத்திற்கு ஆட்பட்டு விடுவார்களேயானால் அவர்களை மீட்டெடுப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும், மற்ற மாணவர்கள் இதன் மீது ஆசை காட்டினால் அவா காட்டினால் அவர்களிடம் சென்று இதிலே இருக்கக்கூடிய தீமைகளையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த சமுதாயத்தில் போதை இல்லாத ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான உறுதிமொழி இன்று உங்களால் எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. எனவே அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்கிற நொடியிலேயே நீங்கள் உங்களை போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை படைப்பதற்கு ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த போதைப் பொருட்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் உயர்நிலை அதிகாரிகள் கொண்ட ஒரு கூட்டத்தை நடத்தி அதிலே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று இது ஒரு இயக்கமாக தமிழ்நாடு முழுவதும் நடக்க இருக்கிறது. இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் மூளை முடுக்குகளிலெல்லாம் இந்த செய்தி சென்று சேர வேண்டும். இந்த செய்தியின் பலனாக எங்கேயாவது யாரேனும் ஒளிந்து கொண்டு கூட போதைப் பொருட்களை விற்காத நிலை ஏற்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய குறிக்கோள். போதைப் பொருட்களை மாணவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தொடக்கத்திலே சம வயது அழுத்தத்தின் காரணமாக சில மாணவர்கள் இந்த பொருளை சுவைத்து பார்க்கிறார்கள். ஒரு முறைதானே சுவைத்து பார்க்கலாம், என்ன செய்கிறது என்று பார்க்கலாம் என்று நினைத்து அவர்கள் சுவைத்து பார்க்கிற போது பிறகு அது பழக்கமாக மாறி பிறகு அதுவே அவர்களுடைய வாழ்க்கையாக மாறி தங்களுடைய நாட்களை ஆயுளை அதில் தொலைத்து விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, இதை போன்ற பொருட்களை தொடக்கத்திலே எடுக்கிற போது மூளையிலே டோபமைன் என்கிற ஒரு வேதியியல் பொருள் உற்பத்தியாகிறது. அதன் அடிப்படையிலே இது ஏதோ மகிழ்ச்சிகரமான நாட்களை நமக்கு தர இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அவர்கள் அதை தொடர்ந்து எடுத்துக்கொள்கிறார்கள். பிறகு அதிகமாக எடுத்தால்தான் அந்த டோபமைன் சுரக்கும் என்கிற நிலை உருவாகிறது. அதிக அளவிலே உட்கொள்ளுகிறார்கள். கண்களில் ஒளிகளை இழந்து சொற்களில் திண்மையை இழந்து அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிற சூழலை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு முக்கியமான காரணம் இந்த மாணவர்கள் எப்படியெல்லாம் ஒளிர வேண்டியவர்கள்,
இவர்கள் எப்படி குறைந்து விடுகிறார்கள் என்று சொல்லுகிற போது என் குரலே கூட சற்று தழுதழுக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், பல பள்ளி மாணவர்கள் இந்த பழக்கத்திற்கு தங்களையே அறியாமல் ஏதோ மிட்டாய் வடிவத்திலே இது கிடைக்கிறது என்று சொல்லி அதை வாங்கி சுவைத்து பார்க்கிறார்கள். சம வயது மாணவர்கள் சொல்கிறது எல்லாம் சரியானது என்கிற மனநிலை இன்று இருக்கிற மாணவர்களிடம் இருக்கிறது. அவர்கள் பெற்றோரிடம் பேசுவதை கூட தங்களுடைய மின்னணு சாதனத்தின் மூலமாகத்தான் பேசுகிறார்களே தவிர நேரடியாக பேசுவதில்லை. அவர்கள் தங்கள் பெற்றோர் சொல்வதை கூட நம்புவதில்லை, ஆனால் உடன்படிக்கிற மாணவர்கள் சொல்வதைத்தான் நம்புகிறார்கள். அதனால்தான் திரு மகேஷ் அகர்வால் அவர்கள் சில தன்னார்வ மாணவர்களை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக இதில் இருக்கிற அந்த தீய விளைவுகளை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்றும், ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு கல்லூரியிலும் இதை ஒழிப்பதற்கான சில குழுக்களை அமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியை நாம் இன்றிலிருந்து எடுக்கப் போகிறோம். ஒவ்வொரு பள்ளியிலுமே ஒரு விழிப்புணர்வு வாரம், அது போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடை உருவாக்குவதற்காக மட்டுமல்ல, கைகளை எவ்வாறு சுத்திகரிப்பது என்பதிலிருந்து எப்படி நேராக அமர்ந்தால் முதுகெலும்பு வளையாமல் இருக்கும், இன்று பல மாணவர்களுக்கு தங்களுடைய அந்த மின்னணு சாதனங்களை சகல நேரமும் பார்க்கிற காரணத்தினாலேயே கழுத்து வலி வந்து விடுகிறது, முதுகு வளைந்து விடுகிறது. அவர்கள் நிமிர்ந்த நடையோடு செல்ல வேண்டியவர்கள், அவர்கள் ஒளி படைத்த கண்ணினராக இருக்க வேண்டியவர்கள் என்கின்ற காரணத்தால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு விழிப்புணர்வு வாரம், அதிலே பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை, பண்பு சொல்லிக் கொடுக்கப்படவிருக்கிறது. மாணவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது சொல்லிக் கொடுக்கப்படவிருக்கிறது. போதைப் பொருட்களை பயன்படுத்துவதனால் இதய துடிப்பு அதிகரிக்கிறது, இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது, பாடத்தின் மீது ஆர்வம் குறைகிறது, நினைவாற்றல் குறைகிறது, பல்வேறு விதமான உடற்கோளாறுகள் ஏற்படுகின்றன, நாளடைவிலே அவர்களுடைய செயல்பாடுகள் மந்தமாகிறது, தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாமல் போய்விடுகிறது, தூய்மையாக துலங்க வேண்டும் என்பதும் கலகலப்பும் அவர்களிடமிருந்து காணாமல் போய்விடுகிறது. எதையோ தொலைத்ததைப் போல சகல நேரமும் அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரம் அவர்களுக்கு அது கிடைக்கும் என்கிற எண்ணத்திலேயே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் அது கிடைக்காவிட்டால் அவர்கள் உடலிலே அது குறைகிற போது அவர்கள் ஆற்றுகிற எதிர்வினை, எதிரே வருபவர்கள் யாராக இருந்தாலும் தூக்கி எறிந்து விடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாணவர்கள் ஒருபோதும் உருவாக கூடாது என்கிற எண்ணத்தில்தான் இன்று இந்த நிகழ்ச்சி, இந்த உறுதிமொழி ஏற்பது, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாணவர்களிடம் இது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, தன்னார்வ தொண்டர்கள் மூலம் இது குறித்த பரப்புரைகள் செய்வது, எந்த மாணவனாவது இதிலே பாதிக்கப்பட்டிருந்தால் பீடிக்கப்பட்டிருந்தால் அவர்களை மீட்டெடுப்பது, பெற்றோருக்கும் இதை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, ஆசிரியரிடம் சென்று எந்த மாணவன் சற்று சுரக்கமாக அண்மை காலத்திலே படிப்பிலே இருக்கிறானோ அவனை கண்டறிவது, பிறகு அவனுக்கு தேவையான மருத்துவத்தை செய்வது என்று ஒருங்கிணைந்த முயற்சியாக இன்று மலரவிருக்கிறது. இந்த மகத்தான முயற்சிக்காக இந்த மாபெரும் அரங்கத்திற்கு வந்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற பள்ளி கல்வித்துறையில் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் இவற்றை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியில் முழுமையாக ஈடுபடவிருக்கின்ற மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அதிகாரிகளையும், மற்றும் இங்கே வந்திருக்கின்ற எல்லா பெருமக்களையும் மாணவர்களையும் வருக வருக என்று வரவேற்று தமிழ்நாடு முழுவதும் மூளை முடுக்குகளில் எல்லாம் இந்த வாசகம் ஒழிக்கப்பட வேண்டும், நாம் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற மன உறுதியோடு இந்த அரங்கத்தை விட்டு நீங்கள் சென்றால்தான் இந்த முயற்சி வெற்றி பெற்றது என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.